வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எம் ப்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தோம்னா வந்து முட்டுக்காடு போகிறோம். முட்டுக்காடுன்றது வந்து ஒரு பேக் வாட்டர் லேக்கு. ஸோ அது வந்து சென்னை ஈசிஆரில் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா போட்டிங் தான். ஸோ வந்து சென்னையில் வந்து ஒரு ஒன் டே வெளியே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சா அங்கே பிளான் பண்ணி போகலாம், நல்லாயிருக்கும். ஸோ வெயில் தான் எப்படி இருக்கும்னு தெரியல, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா போட் ஹவுஸ். இப்போ வந்து நம்ம போட்டுக்கு போக போகிறோம். இப்போ மார்னிங் 10:00 ஆகுது, நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ இதுதான் ஈசிஆர் ரோட். ஸோ இந்த சைடு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் நல்லா. ஓப்பன் போட்டும் இருக்குது, இந்த மாதிரி ஷெட்டட் போட்டும் இருக்குது. வாவ் பாருங்கள், ஜெட் ஸ்கீலாம் கூட இருக்குது. ஸோ இது டபுள் 4-person போட்ஸு. ஸோ நம்ம போகிறது இந்த மாதிரி ஒரு 10-person போட்டு தான். ஸோ தண்ணியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா காற்று வருது. போட்டுக்கு வந்தாச்சு, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷெட்டட் போட் தான், நான் கூட ரொம்ப வெயிலாக இருக்குமோன்னு பயந்தேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காத்து வருது. வந்த போட் வந்து ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் தூரத்துலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வேற போட் வந்திருக்கு ரெஸ்கியூ பண்ணி. இப்போ இன்னொரு போட் வந்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு போகுது, இதுவும் செம சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளை இன்னொரு போட் டோப் பண்ணுது. ஸோ நான் கூட நார்மல் போட்டிங் போர் அடிக்கும்னு நினச்சேன், இது நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்ல காத்து வருது, ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இது வந்து டோட்டலா ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங் தான். வெயிலா இருக்கும்னு சொல்லிதான் ரொம்ப பயந்தேன், பட் ஷெட்டட் போட்னால நல்லா இருக்கு. சோ இந்த டோ பண்ணிட்டு போறதும் ரொம்ப டிஃபரெண்டா நல்லா இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வேறு போட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து டோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, இப்போ வேறு போட்டுக்கு போக போகிறோம். அந்த போட்லேயே வந்து டீசல் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, அங்கே போய் சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதிலே தான் போயிட்டு இருக்கோம்.
போட் ரைட்ல இந்த வேவியா போனது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட நேம் பார்த்தா ஃபெலிக்கன் சொன்னாங்க. சோ நிறைய இருக்கு இதுல, இது மாதிரி பிளஸ் கொக்குங்களும் இருக்கு. சரி தூங்க சாப்பிடுங்க. இது எப்படி இருக்கு பாரு. அது என்ன பிங்க் கலர்ல ஸ்ட்ராபெரி ரசமேல கொட்டி போற ஐஸ் கோலா எப்படி செய்யறாங்க? மேங்கோ கொடுத்துட்டீங்க. இதோட ஃபேர் பார்த்தோம்னா வந்து 2-seater வாட்டர் ஸ்கூட்டர், அந்த ஜெட்ஸ்கி வந்து ஒரு 5 minutes தான், அதுக்கு மாத்திரம் 780 rupees. 6-seat மோட்டார் போட்டுக்கு 630, 8-seat வந்து 640 rupees, இதெல்லாம் 20 minutes. அப்புறம் துடுப்பு படகு ரோ போட்டுக்கு வந்து 3-seaterக்கு வந்து ரூபீஸ் 250, 30 minutes. 4-seaterக்கு வந்து 320, 30 minutes. பட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே வந்து இந்த கவர் பண்ணி தான் இருக்குது, அந்த துடுப்பு போட் தவறேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம் ஒரு டைம் வந்து. தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா காற்று வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா மகாபலிபுரம் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் ஒரு 1/2 day ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் முட்டுக்காடுலேருந்து இங்கே சாரியாட் பீச் ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு லஞ்ச் பண்ணிவிட்டு அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பீச்சில் விளையாடிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ பர் ரேட்க்கு வந்து 1300, கிட்ஸ்க்கு வந்து பர் ரேட் 400. ஸோ வாங்க உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. லாபி இதான் கார்டன் ஏரியா, செம்மையாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் தான் போகிறோம். ஸோ இது ஒரு டைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது எல்லாமே பார்க்க. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டாங்க பசங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ்க்கு வந்து 2 feet. ஸோ இந்த சைடு எல்லாம் 4 feet, 5 feet. சரி எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஸ்விம்மிங் பூல்லேருந்து கிளம்பியாச்சு, இப்போ டைனிங் போகிறோம். ஸோ ஒரு பஃபெட் லஞ்ச் தான் பார்க்கலாமாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் வெயில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் முடிக்கவே வந்து 4:00 ஆயிடுச்சு, 2.5 hours அங்கவே ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு, அதனால வந்து கிளம்புறோம். ஸோ அது உள்ளே வந்து கொஞ்சம் ரிசப்ஷன் கிட்டே கேரம், செஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு, பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஏதாச்சும் என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.